Hi friends, welcome to Kodak Koja Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிபன் பக்கோடா. ரிபன் பக்கோடா எப்படி பண்ணலாம்ன்றது பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து ரெண்டு அழாக்கு அரிசி மாவு எடுத்துர்க்கேன். நான் கடை மாவு தான் எடுத்துர்க்கேன். அதனால அப்படியே அதையும் சலிச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமா அரை அழாக்குங்க கடலை மாவு. இதுவும் கடலை மாவு தான். இதையும் சலிச்சிட்டு ரெண்டும் ஒண்ணா சேர்த்துருங்க. நான் இப்ப உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தனித்தனியா சலிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு. உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கம்மியாகவே. அதுக்கப்புறமா அதிகமாக தெரியும் அது. கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல சூடான எண்ணெய்ங்க இது. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது, அதையும் ஆட் பண்ணிடுறேன். நல்லா ரெண்டு கரண்டி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கிளறுங்க. இதை பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு ஈர துணியை போட்டு மூடி வச்சிடலாம். எண்ணெய் காயிற வரைக்கும் தாங்க, ரொம்ப நேரம்லாம் வைக்க வேண்டாம். இது நம்ம இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சிடலாம். இது தாங்க ரிப்பன் பக்கோடா டிசைனு. இந்த தட்டை எடுத்து முறுக்கு குழாயில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க மாவு. அதில் பார்த்தீங்களா உடையாமல் வருது. பிழியும் போது ரிபன் பக்கோடா இந்த மாதிரி உடையாமல் வந்துச்சுன்னா மாவு நல்லா பதத்தில் இருக்குது அப்படின்ட்டுங்க. நம்ம அப்புறமா கூட வேணும்னா உடச்சி விட்டுக்கலாம். இது பாருங்கள் அப்படியே இருக்குது, பார்த்தீங்களா உடையாமல். இப்படி தாங்க இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம உடச்சி விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது உடையாமல் வந்தால் தான் மாவு கரெக்டாக நம்ம கசிஞ்சிருக்கோம்ட்டு கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்கள் இந்த கொதியெல்லாம் கொஞ்சம் அடங்கின பிறகு நம்ம இதை நம்ம எடுத்துடலாம். அப்படியும் பார்த்துக்கோங்க நல்லா மொறுமொறுன்னு ஆயிருக்கான்ட்டு பார்த்துட்டு எடுத்துடலாம். இதுங்க எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு. நம்ம நான் மஞ்சள் பொடி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் மஞ்சளாக தான் வரும் கலரு. வெறும் மஞ்சள் பொடி ஆட் பண்ணாமல் போட்டிங்கன்னா நார்மலாக ரெட் கலரில் வந்துடும். இதை பார்த்தீங்களா நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. பாருங்கள் உடச்சி காமிக்கிறேன், பாருங்கள் நல்ல மொறுமொறுன்னு வந்திருக்கு. வேணும்னா மஞ்சள் பொடி ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுடலாங்க. அது ஆப்ஷனல் தான் அது. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கடோட்கஜா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.